மேலும் தமிழக அரசால் கட்டப்பட்டுள்ள பழைய தொகுப்பு வீடுகளை சீர் செய்யும் பணிக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் குடிசையில்லா மாநிலமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு மாவட்டத்தில் கல்வியில் தேர்ச்சி சதவீதத்தை உயர்த்த வேண்டும் என தமிழக முதல்வர் அறிவித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 10% தேர்ச்சி விகிதத்தை உயர்த்தி உள்ளதாகவும் தொடர்ந்து முதல் 10 இடங்களில் தேர்ச்சி விகிதத்தை அடைய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களின் நலன் கருதி தேர்ச்சி சதவீதத்தை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளும் விதமாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக பள்ளிகளில் மாணவர்களுக்கும் தேர்ச்சி குறிப்பேடுகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கினார்கள். வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி குத்தாலத்தில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம். ஏராளமானோர் பங்கேற்று குத்தாலத்தில் 8 கிணறுகளில் ONGC மேற்கொள்ள உள்ள சட்டவிரோத மராமத்து பணிகளை தடை செய்ய வலியுறுத்தினர். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ONGC பல எண்ணெய் எரிவாயு கிணறுகளில் மராமத்து பணிகளை செய்வதற்கு மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மற்றும் ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அந்த வகையில் குத்தாலத்தில் ONGC திட்டமிட்டுள்ள 8 எண்ணெய் கிணறுகளில் சட்டவிரோதமாக ONGC மேற்கொள்ள உள்ள மராமத்து வேலைகளை தடை செய்ய வலியுறுத்தியும் எண்ணெய் எரிவாயு கிணறுகளின் வாழ்நாள் காலத்தை வரையறுத்து பழைய கிணறுகளை மூட வலியுறுத்தியும் எண்ணெய் எரிவாயு திட்டங்களால் காவிரி படுகை பாதிப்பு பற்றிய பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் ஆய்வறிக்கையை வெளியிட வலியுறுத்தியும் ONGC-யின் சட்டத்துக்கு புறம்பான மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு துணை போகும் மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகளை கண்டித்தும் குத்தாலம் கடைவீதியில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மற்றும் உயிர்மை பொதுநல கூட்டமைப்பின் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் மற்றும் ஒருமித்த கருத்துடைய கட்சி மற்றும் அமைப்புகளை சார்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு குத்தாலத்தில் ONGC மராமத்து வேலைகளை செய்ய தடை விதிக்க கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் பேசுகையில் தமிழகத்தில் குடிசையில்லா மாநிலமாக மாற்ற அரசு ஏற்படுத்தி வரும் திட்டங்கள் இது எனவும் கடந்த சில ஆண்டுகளாக அதிக மழையால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் செம்பனார்கோவில் ஒன்றியங்கள் பாதிக்கப்பட்டது. குடிசை வீடுகளில் இருந்தவர்கள் அதிக அளவு பாதிப்புக்குள்ளானவர்கள். அவர்களை மேம்படுத்தும் விதமாக தமிழக அரசின் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சீர்காழி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 530 பயனாளிகளுக்கு புதிய வீடு கட்டும் ஆணையை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் ஆணையை சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சீர்காழி எம் பன்னீர்செல்வம், பூம்புகார் நிவேதா, எம் முருகன், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் ஆணையை வழங்கினர். இந்த சட்டவிரோத வேலைகளை சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு துணை போகிற அதிகாரிகள் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியார்கள். பெருமளவு இந்திய மக்கள் தொகையில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் இளைஞர்கள். ஆகவே இளைஞர்களிடமிருந்து இந்த கருத்துரையை தொடர்வோம் என்பதை சிறிய உதாரணத்தோடு சிறிது நேரம் நான் எடுத்துக்காட்டு கொண்டே இருக்கின்றேன். ரொம்ப தான் இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கர்நாடக மாநிலம் கர்நாடக அதாவது வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய கோரிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கருத்துரை வழங்க வேண்டும். ஆகவே இந்த கருத்துரை நேரமானது வெறும் 2 நிமிடங்கள் மட்டும் ஒதுக்கப்படுகிறது. அந்த காவிரி ஆறு அவன் கர்நாடக மாநிலத்தில் அவனுக்கு எப்பெல்லாம் தண்ணி உபரி நீர் அதிகமாகுதோ அப்பதான் நமக்கு தண்ணி கொடுக்கிறான். இதே ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று சுயநலத்துக்காக நம்மளோட இயற்கை வளத்தை சுரண்டி இருக்கிற கொஞ்ச நஞ்ச வருமானம் வெண்ணெய் அதெல்லாம் அந்த விவசாய குடும்பம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுவே நால போக்கில் என்ன ஆகுது, ஒரு முதலாளி இந்த மாட்டை அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாதா என் முத்தமிழே முதத்தமிழே. அமைப்பாளர்கள் என் வணக்கத்தை கோரி என் உரையை தொடங்குகிறேன். என்ன வளம் என்ற இந்த திருநாட்டில் வேளாண் மண்டலம் என்ற அரசு அறிவித்தது அது மகிழ்ச்சி அடைந்தது. அதில் வருத்தம் என்னவென்றால் இங்கு இருக்கும் அனைத்து கிணறுகள் இல்லையா, அதை கண்டறிவோம். இன்னைக்கு ஏன் இந்த மித்திர எரிவாயு திட்டம் நமக்கு இங்கே தேவையா, இது ஒரு பாதுகாப்பு.